அனைவருக்கும் வணக்கம். ஹிந்தியில் தாக்கரே அப்படிங்கிற ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது அப்ஜித் பன்சே, கதையில் இருந்த சஞ்சய் ரவுத். நம்ம தமிழ்நாட்டில் பால் தாக்கரேயை பற்றி அதிகமாக யாருக்கும் தெரியாதனால இந்த வீடியோ. பால் தாக்கரே அப்படிங்கிறவர் 1926 ஜனவரி 23 பிறந்தார். 1960களில் உலக அளவில் எக்கனாமிக் டவுன் ஸ்டேஜ் நடந்தப்போ நம்ம நாட்டில் ஆண்டுகிட்டு இருந்த காங்கிரஸ் எதிராக எல்லா ஸ்டேட்லையும் ஒரு ஸ்டேட் பார்ட்டி உருவாகிட்டு இருந்தது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் உருவான தலைவர் தான் பால் தாக்கரே. ஒரு ஆரம்பகட்ட காலத்தில் மிகப்பெரிய மகாராஷ்டிர மக்களோட ஒரு புனித மனிதராக தெரிஞ்சார். நாம் மராட்டியர் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை வச்சு மண்ணின் மைந்தர்களை முன்னிறுத்தணும், வெளி மாநிலத்தவர்கள் வந்து அந்த மாநிலத்தை சார்ந்த இளைஞர்களோட வேலை வாய்ப்பை எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு எடுத்து தான் அந்த மக்களோட ஆதரவை மிகப்பெரிய அளவில் பெற்றாங்க. அவரோட ஆரம்ப காலகட்டத்தில் தென்னிந்தியர்களை தவிர வட இந்தியர்களை தான் அதிகமாக எதிர்த்தார். குஜராத்திக்காரங்க மற்றும் பீகாரிக்காரங்களை மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கோஷங்களை வச்சு அவர் விரட்ட நினைச்சாரு. மிகப்பெரிய கலவரங்களும் உருவாச்சு. அவர் ஒரு லிமிட்டுக்கு மேலே அவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு இந்துத்துவவாதியாகவும் இந்து மதத்தை சார்ந்த ஒரு நபராகவும் தன்னை காட்டிக்க விரும்பினார். மிகப்பெரிய இந்துத்துவ தலைவர் ஆனாருங்கிறது தான் உண்மை. ஒரு 80களை தாண்டி நிறையா சிறுபான்மை மக்களை காயப்படுத்துகிற மாதிரி நிறைய வாக்கியங்கள் அவர் வெளியிட்டிருக்காரு. 1980களில் அவரோட சாம்னா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் ஒரு வாக்கியம் வந்தது. முஸ்லீம்கள் கேன்சர்கள் மாதிரி பரவுறாங்க இந்தியாவில். அதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்து அவங்களை எரிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு காட்டமான விமர்சனங்களை மற்ற மதத்தை சார்ந்தவங்க மேல பயங்கரமா வச்சிருக்காரு. 90களிலையும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகளை தூண்டாரு. 1993 கலவரங்களில் சாட்சி சொல்லக்கூட ஒரு இஸ்லாமிக் பர்சன் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் கட்சிக்காரங்களுக்கு ஒரு சொன்ன மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது. அதே மாதிரி அவர் வந்து தன்னை வந்து ஒரு இந்தியாவில் இருக்க ஒரு ஹிட்லர் மாதிரி தன்னை நினச்சிருக்காரு. ஹிட்லரை பற்றி நிறைய பாராட்டி பேசி நிறைய மேடைகளில் கைதட்டல் வாங்கினார். தன்னை ஒரு ஹிட்லராகவே மக்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு வந்து அவர் ஒரு முன்னெடுப்பு எடுத்தார். இப்படி போயிட்டு இருந்த காலகட்டத்தில் 90களை தாண்டி பாபர் மசூதி கலவரத்துக்கு அப்புறம் நிறைய கலவரங்களுக்கு மகாராஷ்டிராவுக்கு அவர் முக்கிய காரணமாக இருக்க ஆரம்பித்தார். காலம் ஃபுல்லாகவே அவர் வந்து சிறுபான்மை மக்களையும் மற்ற மாநிலத்தை சார்ந்தவங்களையும் எதிர்த்து அரசியல் பண்ணியிருந்தாலும் கூட அவர் ஆட்சி காலகட்டத்தில் மராத்தியர்களுக்கு வேலை கொடுக்க முடியலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. கம்யூனிஸ்ட்டுக்கு அந்த மாநிலத்தை சார்ந்த கம்யூனிஸ்ட்டுகள் இவர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகள் என்னென்னா, இவர் ஆட்சி காலத்திலேயே மகாராஷ்டிர இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கல. எம்ரான் அப்படிங்கிற ஒரு யூஎஸ்ஏ கம்பெனிக்கு அவர் ஃபஸ்ட்டு எதிர்த்த மாதிரியும், அவர் ஆட்சி காலகட்ட ஆரம்ப காலகட்டத்தில் அதை எதிர்த்த மாதிரியும், அப்புறம் அது ஒரு 2-3 அவர் ஆட்சியிலே திருப்பி அந்த கம்பெனி பெருசாக மும்பையில் உருவானுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மேலே நிறைய குற்றச்சாட்டுகள், நிறையா விமர்சனங்கள், நிறையா வேறுகட்ட பார்வைகள் இருந்தால் கூட அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகாராஷ்டிராவில் ஒரு மிகப்பெரிய லீடருங்கிறதும் அவரோட புகழ் பேர் அந்த மாநிலத்தில் ஒரு ஒதுக்கப்பட முடியாத ஒரு அரசியல்வாதியாக திகழ்வாருங்கிறது தான் உண்மை. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலை செஞ்சுட்டு போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களோட ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தோட ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், அந்த படத்தில் ஒரு காலம் ஃபுல்லாக இந்துத்துவவாதியாக இருந்த ஒரு நபரோட கேரக்டரை நவாசுதீன் சித்திக்குங்கிற ஒரு முஸ்லீம் பண்ணியிருக்காரு. அதுதான் இந்தியாவோட அழகுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்திய திரை ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய விருந்தா அமையுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ. तो जय हिंद पहले कहता हूँ, जय महाराष्ट्र बाद में, क्योंकि मेरे लिए मेरा देश पहले है, राज्य बाद में है.